தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் இ டெக் சர்வீசஸ் சார்பகினிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இருந்து இப்போ ஒரு முத்தினா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான எலிஜிபிள் என்ன, இந்த ஜாப்புக்கு வந்து எது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும், மேலும் இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற முழு விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மூலமே பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷனை பற்றின முழு விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு அந்த விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஎன்பிஎஸ்சியில். இதில் வந்து அறிவிக்கைகள் மேலே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மேட்டுக்கு நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த போஸ்டோட நேம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி 2022 இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எண்ட் ஆஃப் டேட் வந்து 21-2, அதாவது பிப்ரவரி மாதம் 21-ஆம் தேதி இந்த வர 21 பிப்ரவரி மாதம் அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் அப்ளை டே லிங்க் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் விவரங்கள் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் போஸ்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் நம்பர் வந்து 3009. சரிங்களா, இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ்ங்கிற இதோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 8 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாலேருந்து 177,500 ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 22 ரீபேஸ்ட் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு பார்த்துலாம். இப்போ ஜென்ரல் ஜிடி ஜென்ரலில் வந்து பொது பிரிவினர்லேருந்து 1 வேகன்சியும், ஜென்ரல் உமனில் வந்து 1 வேகன்சி, பிசி ஓபிசிஎம் பொது பிரிவினரில் 2, பிசி ஓபிசிஎம் உமனில் வந்து 1, எம்பிசி டிசியில் வந்து 1 வேகன்சி, எம்பிசி டிசி உமனில் 1, எஸ்சியில் 1 வேகன்சி, எஸ்சி பொது பிரிவினர். சரிங்களா, மொத்தம் 8 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ஸ் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 21-1-2022. ஆல்ரெடி இது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 21-2-2022. சரிங்களா, டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். இப்போ பேப்பர் ரோன் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30/4/2022 அன்றைக்கி எக்ஸாமினேஷன் இருக்கும், காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரை. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, இது வந்து பார்ட் ஏ கட்டாய தமிழ் தகுதி தேர்வும், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே 30/4/2022, அதாவது 30 ஏப்ரல் மாதம் நடக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மதியம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 எக்ஸாமினேஷன். சரிங்களா, இதோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தலாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி மற்றும் பிசி ஓபிசி எல்லா கேஸ்ட்டுக்கும், எல்லா கேஸ்டில் உள்ள பீப்புளுக்கும் மினிமம் வந்து 30 ஏஜுக்கு மேலே, சாரி, நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் வில் பி ஏஜ் 30 அபவ் இயர்ஸ், அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நார்மலாக உள்ள எஸ்சி எஸ்சிஏ அவங்களுக்குலாம் நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதர்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ கோஆப்ரேஷன் ஆர் எம்காம் வித் கோஆப்ரேட்டன் ஆஸ் ஏ சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லைனா எம்காம் வித்தவுட் கோஆப்ரேட்டிவ் ஆஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். சரிங்களா, இப்போ இதுக்கான மேலும் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் 3 அப்படிங்கிறது ஃபார்ம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட அன்னாக்சரி 3 இந்த பேஜ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசியில் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 150 ரூபா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா 150 ரூபா பே பண்ணணும். அது போக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200. சரிங்களா, இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் 200 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். இது வந்து ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மொத்தம் வந்து 200 ரூபா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் ஃபீஸ் தனி. சரிங்களா, அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களோட ஆதார் நம்பர் வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னா
இப்போ லிங்க் பண்ணிடுங்க சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபீஸ் கன்சிடர்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸாம்ஷன் அந்த ஃபீஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது எம்பிசி கிளாஸ் அல்லது பிசி கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா மூணு முறையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணி மூணு முறை வந்து உங்களுக்கு இலவசமாக நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு முறை எக்ஸாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பர்சனல் அதாவது உங்களை மாற்றினாலேயோ அல்லது வந்து விடோ பீப்புளாக இருந்தீங்கன்னா ஃபுல் எக்ஸாம்ஷன், அதாவது உங்களுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 200 ஃபீஸ் இது வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஆன்லைன் மோடு நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் முக்கியமானது. ஓஎம்ஆர் மெத்தடில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓரல் டெஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1 பார்த்துடலாம். இது வந்து 30 இது டேட்டை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. சிங்கிள் பேப்பர் கன்சிடரேஷன் ஃபாலோயிங் த சப்ஜெக்ட், அதாவது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து எக்ஸாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கோஆப்ரேஷனில் இருக்கும். காமர்ஸ்லேருந்து 60 கொஸ்டின், காஸ்ட் அக்கௌண்டன்சிலேருந்து 40 கொஸ்டின். மொத்தம் 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன், 300 மார்க் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2, இது வந்து மத்திய எக்ஸாமினேஷன் இருக்கும்னு பார்த்தோம்னா அது இதில் வந்து பார்ட் ஏ கட்டாய தமிழ் மொழி தேர்வு, இது வந்து 10ஆம் வகுப்பு தகுதி தரத்தில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி, இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இதில் வந்து 105 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்கும், ஆப்டிடியூட் மென்டல் ஆபிலிட்டி டெஸ்ட் அந்த இது வந்து 25 மார்க், இந்த ரீசனிங் இந்த மாதிரி இதெல்லாம் மொத்தமாக வந்து 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி சேர்த்து. இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 60 மார்க் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 510 மார்க் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன், அதாவது ரெண்டு பேப்பரும் அது மார்னிங் எக்ஸாமினேஷனும் ஆஃப்டர்நூன் எக்ஸாமினேஷன் அது போக இன்டர்வியூ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 510 மார்க் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரிங்களா. இது வந்து ஓன்லி ஒன் சென்னை மட்டும்தான் சென்டர், ஏன்னா போஸ்டிங் கம்மி அதனால சென்னையுடைய சென்டராக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி பார்த்துலாம். பெர்சன் ஸ்டடி ஃபார் தமிழ் மீடியம், அதாவது நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டில் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துருக்கணும். புது ஃபார்மெட்டில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பற்றி பார்க்கல, புது பிஎஸ்டிஎம் பார்க்கல அப்படின்னா நம்ம மேலே ஐ பட்டனில் கொடுங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. அது வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. எல்விஎல்டிஓஎல்பிஎல்ஹெச்ஐஹெச்ஹெச்எல்சிடிஎஃப்ஏசி, இது வந்து ஒவ்வொரு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள இது அந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மாற்றுத்திறனாளி இருந்தாங்க மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதர் முக்கியமான திங்ஸ் நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலும் இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான அந்த எக்ஸாம் ஹால் அந்த கண்டக்டின் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுற அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து இது எல்லாம் சப்மிட் பண்ணி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அனுப்ப வேண்டாம். அது மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான இதில் அப்லோட் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் 21/2/2022, அதாவது வர்ற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், இல்லைனா டிசபிள் இந்த வெப்சைட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ இதுக்கான எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த டிகிரிலாம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஜிஓ படி அவங்க கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து எந்தெந்த இதுக்கெலாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து எலிஜிபிள்ங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. இந்த குவாலிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு எம்காம் டிகிரி கொடுத்துருக்காங்க. எம்காம்லே நிறைய டிகிரி இது கொடுத்துருக்காங்க. இந்தந்த டிகிரிலாம் இது பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஜியோ ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணதே அவங்க சைடில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை எம்ஏல நீங்க முடிச்சிருந்தாலும் எம்ஏல வந்து எந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் பார்த்துக்கோங்க. இதில் வந்து எம்காம் எம்ஏ இந்த இதில் வந்து எது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எம்ஏனா எம்ஏ கோஆப்ரேஷனுங்கிற டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி எம்ஏ எம்காம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாக்சரி 2, அதாவது பேப்பர் 1, இதில் வந்து சில சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொதல் இது பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் லெஜிஸ்டிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் அப்படிங்கிற சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ரிசர்ச் எஜுகேஷன் அண்ட் எம்ஐஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆடிட் அண்ட் டாக்ஸேஷன்
ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க, ஃபினான்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேப்பர் ஒன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ, இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு விதமாக இருக்குது. பார்ட் ஏல வந்து முழுக்க முழுக்க 100 கொஸ்டின் தமிழில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய தமிழ் மொழி தேர்வுனால இந்த இது கண்டிப்பாக நீங்கள் இந்த 100 கொஸ்டின் தமிழில் தான் எழுத வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இதிலேயே சிலபஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் சரிங்களா. பேப்பர் டூவில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் ஈவெண்ட், அதுக்கு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிடிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸ், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் எக்கனாமி, பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய இந்த ஒவ்வொரு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸாக அவங்களே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் படித்தாலே போதும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட மாடல் சரிங்களா. இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டென்டென்டிவ் டைம் லைன் ஃபார் த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்போ போனால் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ஜூன் 2022 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்லோடு ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் சிவி வந்து ஜூன் 2022 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூன் 2022 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஓரல் டெஸ்ட் வந்து ஜூலை 2022, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் வந்து ஜூலை 2022 வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 2022 ஜூலைக்குள்ளே எல்லா இந்த எக்ஸாமுக்கு உள்ள எல்லா இதுவுமே முடிஞ்சிடும், தேர்வு எல்லாம் முடிஞ்சிரும்ங்கிறது இவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அப்ளை நவுன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் வந்து ஒன் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு, உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கான அந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி அது வந்து உள்ளே கொடுக்கணும். இது பண்ண பிறகு உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நான் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சொன்னால் எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து எம்காம் இல்லை எம்ஏ எதுவும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. எம்ஏலையுமே அவங்க வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது மாதிரி எம்காம்லேயும் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்க இது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிகிரியும் முடிச்சிருப்பீங்க. அதற்கான ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் எல்லாமே இவங்க ஜியோ ஆர்டரில் பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணாலே தெரியும். அவங்க கொடுத்துருக்க ஜீவோ அடிப்படையில் நீங்கள் எதுவும் ஸ்பெஷலான கோர்ஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவதுங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான வேறு எந்த டவுட்ஸ்னாலும் எங்களுக்கு கமெண்ட் ஏற்படுத்துங்க. மேலும் இது போன்ற அரசு சம்மந்தமான வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி எக்ஸாமினேஷன் போன்ற அனைத்து தகவல்களுக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இணைந்துருங்க. மேலும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் போடுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல், தேங்க்யூ.